நல்ல எண்ணங்கிறவங்க எல்லாருமே கஷ்டம்தான் படுவாங்க, கெட்ட எண்ணம் இருக்கிறவங்க தான் இந்த சமூகத்தில் வாழ்வாங்க. இதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்ததை அழித்தி விடுனார். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் கிராப் வெட்டின்னுக்கிறாங்க, அந்த இடத்துல நீ குடிமை விட்டுக்குன்னு போவாத, எல்லாரும் குடிமை விட்டுக்குன்னுக்கிற இடத்துல நீ மொட்டைச்சுன்னு போவாத, ஊர் எப்படி இருக்குதோ அப்படி போ உன் வாழலாம் அப்படின்ற இல்லையா, அதை தானே அவர் அந்த பாடலில் விளக்கம் சொல்கிறாரு. அப்போது அந் இன்னைய சமூகம் வந்து எப்படி ஆகி போச்சுன்னா கெட்ட சமூகமாக மாறி போச்சு, ஆசை அளவு கடந்து போயின்னுக்குது மனுஷனுக்கு. இவன் ஒரு லெவலுக்குள்ளே வாழணுன்றதே நினைக்கல, உலகத்திலேயே நான் மட்டும்தான் முக்கியத்துவமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போது அவனை நான் பார்த்து வாழும்போது நானும் கெட்டு போகிறேன் இல்லையா, ஆனால் அவன் நல்லா இருக்கிறான் பார்க்கறதுக்கு. நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஒழுக்கமாக போகணும், கடவுளை தேடணும் போது எனக்கு கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் இந்த கஷ்டத்தை நினச்சி கலங்கக்கூடாது, இறைவன் உங்க கூடவே உறவாடுவான், ஆனால் அவங்க கூட உறவாட மாட்டான். இதுதான் வித்தியாசம், இது தெரிஞ்சுக்கணும் வாழணும். ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு அவன் நல்லாகிறானே, நீ மாறிடக்கூடாது. ஏன்னா நீ போகிறது நல்ல வழி, அவன் போகிறது தீய வழி, தீய வழி நல்லா இருக்குதுன்னு நீ போய் மாட்டி சிக்கிக்க கூடாது. அதனால் நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு